ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இருட்டுல இருந்து இப்ப வெளிச்சத்துக்கு போறோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த விளக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா எரியும். ஆக்சுவலா இந்த விளக்கு நேத்து ஃப்ரைடேங்க, நேத்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தின விளக்குங்க இது. பிரம்ம முகூர்த்தத்துல நான் ஏத்திட்டு அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா எரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஈவினிங்கா வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால அந்த எரியிற விளக்குலயே வந்து எண்ணெய் ஊத்திட்டாங்க. நைட் தூங்கும்போது பாத்தீங்கன்னா நான் விளக்கு வந்து மலை ஏத்திட்டு தான் படுப்பேன். நான் வந்து ஏதோ லேட்டா தான் படிச்சுட்டு, சோ ஏதோ ஞாபகத்துல அப்படியே விட்டுட்டாங்க. காலையில எழுந்து வந்து பார்த்தா, காலையில எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம சாமி முகத்துல தான் முழிப்போம். பார்க்கும்போது விளக்கு எரிஞ்சுட்டே இருந்துச்சு, ரொம்ப சின்னதா தான் எரிஞ்சிச்சு. சோ ஆனா எரிஞ்சுட்டே இருந்துச்சு. அது பார்க்கணும்னா எனக்கு ஒரே பாசிட்டிவ் எனர்ஜி, ஆஹா இன்னைக்கு சாமி முகத்துல முழிக்கும் போதே வெளி விளக்கு ஒளியோட நம்ம முழிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப வந்து எனக்கு அந்த விளக்கு அணைச்சிட்டு மறுபடியும் ஏத்தணும் அப்படின்னு தோணல. சோ அதனால அந்த விளக்குலயே நான் எண்ணெய் ஊத்த போறேன். நான் ஏன் டெய்லி பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்துறத உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இவங்க வந்து டெய்லி அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும். அப்பதான் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து என்னால எல முடியலக்கா காலையில, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க எப்படி சீக்கிரமா எழுறது, சோம்பேறித்தனமா இருக்குன்னாங்க. அதுக்கு வந்து நான் இடையில அந்த வீடியோட இடையில உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்றேன், எப்படி நம்ம எப்படி நினைச்சா எழ முடியும் அப்படின்னு. இப்ப நான் வந்து இந்த விளக்குல எண்ணெய் ஊத்தி சாமி கும்பிட்டுறேங்க. இவங்க பாருங்க, கொஞ்சோண்டு தான் எண்ணெய் இருக்கு, ரொம்ப கம்மியா எரியுது. நம்ம இந்த மாதிரி ரொம்ப கம்மியா எரியுற மாதிரி நம்ம திரிய வச்சுக்கிட்டா கூட விளக்கு வந்து ரொம்ப நேரம் எரியும். சோ நம்ம தப தப தப்னு எரியுற மாதிரி, நல்லா நிறைய எரியுற மாதிரி வச்சுக்கிட்டா எண்ணெய் சீக்கிரம் காலியாயிடும், விளக்கும் சீக்கிரம் அணைஞ்சிரும். காலையில இருந்து வேலையே சரியா போயிடுச்சு, சோ என்னால வீடியோ எடுக்க முடியல. இப்ப ஈவினிங் தான், சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம், வாய் நேத்தே பண்ண நினைச்ச வாய் வந்து சப்புன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதிகமா கடையில ஸ்நாக்ஸ் வந்து வாங்குறத குறைச்சிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். சோ வீட்லயே ஏதாவது ஒண்ணு அப்பப்ப செஞ்சுப்போம். சோ அது மாதிரி இப்போ ஏதாவது செஞ்சா அவங்க அப்பா ஈவினிங் வேலை வீட்டுல இருந்து எதாவது சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணும்போது அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த சக்கர போண்டா தான் ஞாபகம் வந்துச்சு. சோ அதே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். எங்க அம்மா எப்படி சக்கர போண்டா செய்வாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் இப்படிதான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சில பேர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமா செய்வாங்க இல்லையா. அது பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இதே மாதிரி செய்யுங்க. இப்படிங்கறதுக்கு சக்கர போண்டா ஆயிடும், ஈஸியான ஸ்நாக்ஸ். டீ குடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். டீ வேசிட்டு வாங்க, எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இனிப்பு போண்டா செய்யறதுக்கு நான் வந்து இதுல ஒரு கப் வந்து, ஒரு கப் இல்ல முக்கால் கப் தான் இருக்கும். சோ நீங்க ஒரு கப் கணக்கு வச்சுக்கோங்க. மைதா எடுத்திருக்கேன், இது கோதுமை மாவுல கூட செய்யலாம். கோதுமை மாவு காலி ஆனதுனால நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். மைதால செஞ்சா என்ன டேஸ்டா இருக்கும், சோ இது போட்டலாம். அடுத்து ரவை பாத்தீங்கன்னா ஒரு கால் கப், கால் கப் கூட இல்ல, அதை விட கம்மி தான், ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருந்தா போதும். இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சுகர் போடணும். நீங்க வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் போட்டுக்கலாம், இல்ல சக்கரை இருந்தாலும் சக்கரம் போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கப் சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் வந்து நம்ம பாத்து கூட போட்டுக்கலாம், இதுக்கு அரை கப் சுகர் போதும்னு நினைக்கிறேன். சோ இதை வந்து நான் மிக்சியில பறிச்சுக்கிறேன். மிக்சியில பவுடர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் சுகரை. பாருங்க இப்ப நல்லா பவுடர் பண்ணிட்டேன்னா, அடுத்து இதுல வந்து ரெண்டு வாழைப்பழம், இது வந்து பெரிய வாழைப்பழமா இருக்கிறதுனால ரெண்டு போடுறேன். சின்ன சின்ன வாழைப்பழமா இருந்தா மூணு பழம். இப்ப இதுலயே ஒரு மூணு வேலைக்காய் போட்டுறேன், ஏன்னா அரைக்கும் போது இது வந்து அரைப்பட்டுரும் அதுக்காண்டி. ஓகே, இப்ப வந்து நான் அரைச்சிட்டேன், இங்க பாருங்க இந்த மாதிரி ஆயிடும். இப்ப இதுல வந்து இந்த அரைச்ச மிக்ஸை நம்ம வந்து ஊத்தலாம். அந்த வாழைப்பழம் போடும்போது சூப்பரா இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி களி குத்திடுறேன். கால் டீஸ்பூன் வந்து உப்பு, அதே அளவு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா போட்டா நல்லா வந்து புசு புசுன்னு வரும் அதுக்காண்டி. இப்ப இது மிக்ஸ் பண்ணலாம், தண்ணி பத்தாது, நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க இப்படி எடுத்து விட்டா இட்லி மாவோட ரொம்ப கெட்டியா இருக்கணும் சரிங்களா. ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடணும், ஏன்னா ரவை இருக்கு இல்லையா, அந்த ரவை வந்து ஊறணும். இட்லி மாவு கூட இந்த இப்படி விடும்போது வரும், ஆனா இது வந்து இப்படிதான் வரணும், அப்பதான் நம்மளுக்கு இப்படி போண்டா மாதிரி விடும்போது கரெக்டா வரும். சோ இது நம்ம டேஸ்ட் பாத்துடணும், இனிப்பு கரெக்டா இருக்குது. நான் போட்ட இனிப்பு வந்து ரொம்ப கரெக்டா இருக்குது, டேஸ்டா இருக்கு, தித்திப்பா இருக்குது. வாழைப்பழம் டேஸ்ட் எல்லாம் செம்மையா இருக்குதுங்க. இப்ப நம்ம வந்து போண்டா செஞ்சிடலாம். போண்டா மூழ்கிற அளவுக்கு கடாயில எண்ணெய் ஊத்திக்கணுங்க. அதே மாதிரி போண்டா விடுறது ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெருசும் இல்லாம மீடியம் சைஸுக்கு விடணும். எனக்கு வந்து கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டா வரலங்க, கொஞ்சம் கொனக்குனே தான் வந்துச்சு. ரவுண்ட் ரவுண்டா விடுவாங்க அம்மாலாம், நமக்கு எல்லாமே கொஞ்சம் எதுலையுமே வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் தான். அதனால இப்ப பாத்தீங்கன்னா பொன்னிறமா வெந்துருச்சு, அவ்வளவுதான் எடுத்தாச்சு. சூப்பரான போண்டா ரெடி. இதுல டேஸ்டா இருக்கா, நல்லா இருக்கா? தொண்டையில மாட்டிக்காம உள்ள இருக்கிற அந்த இது மட்டும் எடுத்து கொடு, தோல் கொடுக்காத. உள்ள இருக்கிற மாவு மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் தான் கொடுக்கணும். அப்புறம் சில சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அக்கா காலையில எங்களுக்கும் இயர்லி மார்னிங் எழணும் அப்படிங்கறது ஆசை, பட் எழ முடியறது இல்ல, ஏதாச்சும் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து எப்படி, எந்த மோட்டிவேஷன் அடிப்படையில் நான் எழுறேன், எதனால நான் அவ்வளவு சீக்கிரம் எழுறேன், எப்படி பிரிஸ்கா எழுறேன் அப்படிங்கறது என்னோட அனுபவத்துல உங்களுக்கு சொல்றேங்க. தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடுறோம்னா எதுக்கு சாப்பிடுறோம், நம்மளுக்கு பசி எடுக்கிறதுனால நம்ம சாப்பிடுறோம். சோ நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும் போதுதான் நம்ம வந்து ஒரு வேலையை செய்யறோம் சரிங்களா. நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கணும், நம்ம காலையில சீக்கிரம் எழுந்தாதான் நாமளும் சீக்கிரமா முன்னேற முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணுங்க. நம்ம தான் நம்மளுடைய தாட்ஸ் அந்த
மாதிரி உயர்ந்த எண்ணங்களா வச்சுக்கணும். நாம வந்து சரி விடுறா, ஆறு மணிக்கு எழுந்து செஞ்சாலும் அதே வேலைதான், நாலு மணிக்கு எழுந்து செஞ்சாலும் அதே வேலைதான், பகலெல்லாம் சும்மா தானே இருக்க போறோம், சும்மா இருக்கிற நமக்கு ஏன் நம்ம நாலு மணிக்கு எழுந்து வேலைக்கு போறவங்க வந்தா கூட பரவாயில்ல, சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போலான்னு சொல்லலாம். நாம வீட்டுல வெட்டியாதான் இருக்க போறோம், எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நாலு மணிக்கு எழுணும் அப்படின்னு நாம நினைக்கிற நம்மளுடைய மைண்ட் செட்னாலதான் நாம வந்து லேட்டா எழுறோம், சோம்பேறித்தனம் அந்த இடத்துல வருது. ஏன்னா நானும் அப்படி நினைச்சது, அப்ப சண்டேனா நம்ம ஒன்பது மணிக்கு தான் எழுவோம், சண்டே தானே வீட்டுலதானே இருக்க போறோம், எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எழுந்து செஞ்சுக்கிட்டு லேட்டாவே செய்யலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு எண்ணங்கள் தோன்றும், எனக்கும் தோன்றியது. சோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம சில கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கணும். இப்ப ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஆறு மணிக்கு எழுந்து எட்டு மணிக்கு வேன் வரும்போது கொஞ்சம் வேக வேகமா நம்ம அந்த வேலைகளை செய்ய வேண்டியதா இருக்கு. அதே நம்ம நாலு மணிக்கு எழுந்து செய்யும் போது நம்மளுக்கு டைம் நிறைய கிடைக்குது, மெதுவா செய்யலாம், குழந்தைங்களை திட்டாம அடிக்காம அவங்களை வேன் ஏற்றி விடலாம், சோ டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம், பொறுமையா செய்யலாம், பகல்ல நிறைய டைம் கிடைக்கும், ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும், தாராளமா ரிலாக்ஸ் பண்ணலாம், படிக்கிறவங்களா இருந்தா பகல்ல நிறைய படிக்கலாம், வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலாம். எப்படி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க, நிறைய பேர் வீட்லயே ஒர்க் பண்றவங்களா இருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் வந்து வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா குழந்தைங்களை பாத்துக்கிறவங்களா இருப்பீங்க. சோ குழந்தைங்களை பாத்துக்கிறவங்களுக்கு தான் வேலைக்கு போறவங்களை விட நிறைய வேலை இருக்குங்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எப்பவுமே நம்ம குழந்தைங்களை ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம காலையில எழும் போது குழந்தைங்க வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, அந்த டைம்ல நம்ம எல்லா வேலையும் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க முழிக்கிற டைம் வந்து நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து இந்த இயர்லி மார்னிங் எழுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் இல்லைங்க டைம் இல்லைங்க டைம் இல்லைங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இளம்போது தம்பி முடிச்சிருவோம், அவனை வச்சுக்கிட்டு என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, சோ வேலை செய்யறதுக்கு எனக்கு டைம் வந்து நான் ஒதுக்கவே முடியாது. இப்போ தம்பி வந்து லேட்டா தான் எழுறான், லேட்டானா அவன் கரெக்டா ஏழு மணிக்கு அந்த மாதிரிதான் எழுறான், நாம நாலு மணிக்கு எழுந்ததுனால அவன் முடிக்கிறதுக்குள்ள முக்காவாசி வேலையை முடிச்சிரும். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அவன் எழுந்ததுக்கு அப்புறம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, அவன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவனை பாப்பாங்களா வேலை செய்வாங்களா, சோ வேலை செய்ய முடியாது. அப்ப நமக்கு டைம் இல்ல, வேலை செய்ய டைம் இல்ல, இவனை வச்சுட்டு நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது, இவன் அட்டகாசம் பண்றான், நானே சொன்னவதான். சோ எனக்கு இந்த மூணு நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே டைம் பிடிக்குது. காலையில பத்து மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடறேன், பாப்பா கொண்டு ஸ்கூல் விட்டு வந்துடுறா, அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை எல்லா வேலையும் முடிச்சிட்டு பத்து மணில இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் எனக்கு ஃபுல்லா ஃப்ரீ டைம் தாங்க. அந்த டைம்ல என்ன பண்றேன்னா, தம்பி குளிக்க வைப்பான், தூங்க வைப்பான், சாப்பாடு ஊட்டுவான், சோ அவனுக்கு எல்லாமே கரெக்டா பாப்பான், அவனை பக்கம் உட்கார வச்சுக்கிட்டே நான் படிப்பேன். ஏன்னா அவன் வந்து நான் படிக்கும்போது என் பக்கத்துல உட்காந்துக்கும், அவனுக்கு ஏதாச்சும் விளையாடுற திங்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, சோ இந்த டைம் வந்து எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. இதே நான் வந்து லேட்டா எழும்போது ஏழு மணி அந்த மாதிரி நான் எழும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் தான் நான் செய்வேன், மத்த எந்த வேலையுமே செஞ்சிருக்க மாட்டேன். எனக்கு அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே காலையில பன்னெண்டு மணி ஆயிடும், பன்னெண்டு மணி ஒரு மணி நான் பிரேக்ஃபாஸ்டே பன்னெண்டு மணிக்கு தாங்க சாப்பிடுவேன், நாலு மணிக்கு எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அப்படிதான் சாப்பிடுவேன், மதிய சாப்பாடே கட்டுங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க, தம்பி பிறந்ததுன்னு நான் மதியமா சாப்பிட்டதே கிடையாதுங்க. இப்ப இந்த ஒரு வாரமா தான் நான் மதியமா சாப்பிடுறேன், அது வந்து மதியமா சாப்பிடுறது இல்லைன்னா ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணிடுவோம், காலையில சாப்பிடுவோம், திருப்பி நைட்டு இல்லைன்னா சாயந்தரம் சாப்பிடுவோம், ஒரு ஆறு மணிக்கு சாப்பிடுவோம், நைட் சாப்பாடு கட் ஆயிடும். ஏன்னா நம்ம டைமிங் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் நாலு மணிக்கு எனக்கு வந்து அந்த சாப்பாடு மூணு வேளை கரெக்டா சாப்பிடுறேங்க, சாப்பிட சாப்பிடறா, சாப்பாடு சாப்பிடறேன், சாப்பாடு சாப்பிடறேன், எல்லாமே அந்தந்த டைமுக்கு கரெக்டா எனக்கு முடியுது. அதெல்லாம் ஓகேக்கா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, எங்களுக்கு தான் அந்த நாலு மணிக்கு எழவே முடிய மாட்டேங்குதே, அதுக்கு தானே டிப்ஸ் கேட்டோம் அப்படி நீங்க சொல்லலாம். நம்ம சீக்கிரம் எழணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை நைட்டே செஞ்சு வச்சிருந்தாங்க, நைட்டே நம்ம கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்கன்னா காலையில நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ எழும்போது ஒரு சளிப்பு வராது, எழும்போதே நம்ம கிச்சன் ரொம்ப பாத்திரம் இருந்துச்சுன்னா ஐயோ இந்த பாத்திரத்தை எப்படிதான் கழுவுறது, அப்புறமா கழிவுக்குள்ள என்ன கொஞ்சம் நிறப்படுறா அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். சோ அந்த இடத்துல நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வரும், ஏன்னா பயமா இருக்கும் வேலை செய்யறதுக்கு, ஐயோ இந்த வேலையை யாரா செய்யறது அப்படின்னு. சோ நைட்டே நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்கன்னா காலையில் நம்ம எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாணி போட்டு பெருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பிரிஸ்க் வந்துடும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சோ நாம எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி பண்றதுக்கு அவசியமே இல்ல, ஏன்னா நம்ம தண்ணி காய வச்சு என்ன பண்றோம், சாணி போடுறோம், வாசல் பெருக்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸசைஸ், ஏன்னா எங்க வாசல் வந்து ரொம்ப பெருசு, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வாசல் இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா சிட்டில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வாசலா இருக்கும். சோ எங்க வாசல் பெருசா இருக்கிறதுனால எனக்கு இங்க இருந்து அங்க வரைக்கும் சாணி போட்டு இங்க இருந்து அங்க வரைக்கும் பெருக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நல்லா வேர்த்துரும். அதுவே பாத்தீங்கன்னா எனக்கு பாதி தூக்கம் தெரிஞ்சிடும், சோம்பல் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் குளிச்சிடறாங்களா, குளிச்ச உடனே முக்காவாசி சோம்பல் வந்து தீந்துரும். அது ஒரு பாயிண்ட். அடுத்து அலாரம் வைக்கிறது, காலையில சீக்கிரம் எழுறதுக்கு அலாரம் வைக்கிறது. நாம போன்லதான் அலாரம் வைப்போம், நானே அந்த தப்பு பண்ணவதான், போன்ல அலாரம் வச்சுட்டு போனை பக்கத்துலயே வச்சிருவோமா, மூன்றரை மணிக்கு அலாரம் அடிக்கும், எடு கட் பண்ணு மறுபடி தூங்கு, திருப்பி நாலரை மணிக்கு அடிக்கும், எடு கட் பண்ணு திருப்பி தூங்கு, இதே வேலையை நானும் செஞ்சேங்க. அதனால என்ன பண்ணுனா போன்ல அலாரம் வச்சுட்டு நீங்க பெட்ரூம்ல படுங்க, போனை தூக்கி ஹால்ல போட்டுருங்க சரிங்களா. அப்ப அலாரம் அடிக்கும்போது கதவு சாத்திட்டு அலாரம் அடிக்கிறதே கேட்காது. சோ உங்க அதாவது நீங்க எழுந்து போய் ஆஃப் பண்ற தூரத்துக்கு வச்சுக்கணும் போனை. சோ நாங்க அப்படிதான்
ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. டிவி கிட்ட வச்சுட்டு உள்ள படுத்துருவாங்க. சோ அப்ப டிவி கிட்ட அலர் அடிக்கும். அப்ப யாரும் ஏற மாட்டாங்க. இவங்க போய் ஆஃப் பண்ண சொன்னாலும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. நீதானே வச்சு நீயே ஆஃப் பண்ணுவாங்க. சோ நான் அப்ப பெட்ல இருந்து எழுந்து இல்ல கீழே பட்டிருந்தா கீழே இருந்து எழுந்து போய் அலாரத்தை எழுந்து போய் நம்ம ஆஃப் பண்ணும் போதே நமக்கு பாதி தூக்கம் தெரிஞ்சிடும். அப்புறம் மறுபடியும் என்னாவது படுக்கணும், எழுந்து வேலை செஞ்சா சீக்கிரமாச வேலை முடியும் அப்படின்னு நாம நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கணும். அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போய் பாடுறானா முடிஞ்சு போச்சு. நாம தான் நம்ம மனசை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நாம வந்து நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடணும். செகண்ட் பாயிண்ட் வந்து அலாரம் வந்து தூரமா வைக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம சோம்பேறி இல்ல, நம்ம சோம்பேறி இல்ல, நம்ம சீக்கிரம் எழணும். நம்ம விடியறதுக்கு ஹாய் சொல்றானா, ஐயோ நம்ம விடியறதுக்கு முன்னாடி எழுந்தாதான் நம்ம வாழ்க்கை விடியும். சோ நம்ம விடியறதுக்கு முன்னாடி எழணும், பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தணும். விளக்கேத்தினாதான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சோ நம்ம வீட்டுல ஏற்படுற சில பிரச்சனைகள்லாம் வந்து இதனால தீரும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம எழுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும் போதுதான் நம்ம அதை நோக்கி போவோம். இப்போ உங்க வீட்டுல எதனா பிரச்சனை வருது, இல்ல உங்களுக்கு எதனா மன கஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் போகணும்னா என்ன வழி, நீ காலையில எழுந்து 4 மணிக்கு விளக்கேத்து அப்படின்னு உனக்கு யாரா சொன்னாங்கன்னா, 48 நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய, காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துனா உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு யாரா சொன்னாங்கன்னா, நீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்காக அதுக்காண்டியே நீங்க வந்து எழுந்து அந்த வேலையை செய்வீங்க, சரிங்களா? சோ அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. நான் யாரும் நம்மளுக்கு வந்து சொல்ல வேணாம் பரிகாரம், நாமளே நினைச்சுக்கலாமே. நம்ம பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடணும்னா நாம விளக்கேத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் எழுவீங்க, எல்லா வேலையும் செய்வீங்க. சோ நமக்கு நாமளே தான் வந்து டாக்டரும், நமக்கு நாமளே தான் மருந்து, சரிங்களா? வாழ்க்கையில ஜெயிச்ச பெரிய பெரிய ஆளுங்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்தவங்களதாங்க இருப்பாங்க. எனக்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எழுணுமா அப்படின்னு. ஆனா நான் வந்து சீக்கிரமே எழுந்துருவேன், 3:30 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன், 3:30, 4 மணிக்குன்னு வச்சுக்கோங்க. சோ கொஞ்ச நேரம் படிப்பேன், அதுக்கப்புறமா தான் எழுந்து அந்த வேலை செய்வேன். சோ படிக்கிறவங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்ல, எப்படியா இருந்தாலும் அவங்க 7 மணிக்கு எழுந்துருவாங்க. நம்ம வாழ்க்கையில எந்த வேலையுமே ஒரு 21 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அது பிராக்டிஸ் ஆயிடும். நாமளே நினைச்சா கூட அதுல வந்து நம்ம மாற மாட்டாங்க. சோ 21 நாள் நீங்க கண்டிப்பா எழுந்து ஒரு பரிகாரமா நினைச்சுக்கோங்க. நீங்க 4 மணிக்கு எழுற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 21வது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு 4 மணிக்கு மேல தூக்கமே வராது, நீங்களே எழுந்துருவீங்க. சோ இந்த பிராக்டிஸ் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்ங்க. என்னோட கோல் என்னன்னா, நான் வந்து படிக்கணும், எனக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கணும். சோ அதுக்காண்டி நம்ம சீக்கிரம் எழுந்தா மட்டும்தான் நான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து சீக்கிரமா எழுறேன். சோ சீக்கிரமா எழுறதுனால எனக்கு நிறைய டைம் பகல்ல கிடைக்குது, காலையிலயும் கிடைக்குது, நைட்டும் கிடைக்குது. தம்பி அழுறான், பாப்பா விளையாடிட்டு இருக்கா, தம்பி அழுறான். சோ அதனால நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தம்பி அழுறான் நான் என்னன்னு போய் பாக்குறேன். இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனத்தை கழிக்கிறங்க. சோ இது டவுன்ல இருக்கவங்களுக்குலாம் இது வந்து கடையில விற்பாங்க, பட் இங்க கிராமத்துல இருக்கிறதுனால கொள்ளையில முளைச்சிருக்கோம். சோ அது வந்து இவ்வளவு கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் இவ்வளவு இருக்கு, இங்க பாருங்க, இங்க பாருங்க பண்ற வேலையா. என்னடா பண்ற, என்ன பண்ற, பள்ளி மேல இல்ல போச்சு பள்ளி. சோ இப்ப இதெல்லாமே கிளீன் பண்ண நிறைய வரும், என்ன பண்றது தெரியல. நம்ம கிளீன் பண்ணி கொஞ்சம் கவர்ல வச்சிடலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சு மிச்சத்தை மட்டும் நாளைக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியல. பொரியல் பண்றதா, இது குழம்பு பண்றதான்னு தெரியல. அவங்க அப்பா வந்தாதான் கேட்கணும். அவங்க அப்பா தான் வந்து இதை எடுத்துட்டு வந்தாங்க வேலை விட்டு வரும்போது. இப்ப வந்து அவங்க கடைக்கு போயிருக்காங்க. சோ கிளீன் பண்ணி வைக்க சொல்லிட்டு கடைக்கு போனாங்க. பாதி கிளீன் பண்ண, ஆனா இவன் தொல்லை தாங்க முடியலன்னு மீதியை வச்சுட்டா. இவங்க பாருங்க, வீடு ஃபுல்லா இறச்சி வச்சிருக்கான் பாருங்க. இது வந்து அப்படியே எடுத்து கட்டி வச்சிடலாம், காலையில கூட கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இவன் வந்து இப்ப கிளீன் பண்ண விட மாட்டான், தூங்கும் போது தான் கிளீன் பண்ணுங்க பாருங்க. இது மட்டும் நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகுது. உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும், ஹால் தூங்குறாங்க பாப்பாவும் அவங்க அப்பாவும். நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1/2 hour படிப்பேன், 12:00 வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தூக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் வருது. ஸோ காலையில் வந்து 3:30 எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் எழ முடியுமான்னு தெரியல. 12:00 படுத்தாங்கன்னா 1, 2, 3 மணி நேரம்தான் தூக்கம். ஸோ 3:30 எழ முடியலன்னா 4:30 எழுந்துருவேன். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.